நவீன உலகத்தையே கட்டமைக்கக்கூடியவங்க யாருன்னா அது மீம் கிரியேட்டர்ஸ் தான். அவங்களால ஒருத்தனை உருவாக்கவும் முடியும், ஒருத்தனை ஒட்டுமொத்தமாக அழிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு பவருங்கிறது மீம்களுக்கும் மீம் கிரியேட்டர்ஸ்க்கும் இருக்குது. சொல்லப்போனால் நவீன உலகத்துடைய நவீன கடவுள்கள்னா அது மீம் கிரியேட்டர்ஸ்ன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய ஆயுதமாக மீம்கள் இருக்குது. இந்த மீம்கள்ங்கிறது எப்போ தோன்றுச்சு, அதுக்கப்புறமா அது எப்படி வளர்ந்துச்சு, மீம் கிரியேட்டர்ஸுங்கிறவங்க அதுக்கப்புறமா எப்படி டெவலப் பண்ணாங்க, இன்றைக்கி அவங்க எந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை இன்றைக்கி பார்த்துடலாம். கமான். மீம்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஐடியா இல்லைன்னா ஒரு கான்செப்டுங்கிறது ஒரு முறை இல்லைன்னா வெவ்வேறு முறை வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு கான்டெக்ஸ்டில் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அதுதான் மீம்ஸ். இல்லை புரியல, அதாவது ஒரே விஷயம்தான் ஆனால் அது பல வகையில் கம்யூனிகேட் ஆச்சுன்னா அதை மீம்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மீம்ஸுங்கிறத இன்னும் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதை முதல்ல இந்த டேர்மை யார் காயின் பண்ணாங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்தோம்னா நம்ம இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். 1976 ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படிங்கிற எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் த செல்ஃபிஷ் ஜீன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதினார். அந்த புக்கில் தான் முதல்ல இந்த மீம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் காயின் பண்ணுறார். இந்த மீம்ங்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா மை மீ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நமக்கு கிடைக்கிது. இந்த மை மீ அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜப்பானில் கோஷிமா அப்படிங்கிற பகுதியில் ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் அங்கே இருந்த குரங்குகளை ஸ்டடி பண்ணாங்க. அந்த குரங்குகள் அங்கே கிடைச்ச கிழங்குகளை மண்ணெல்லாம் விளக்கிட்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இருந்துச்சு. அப்படி மண்ணை விளக்குறதுக்காக பொறுமையாக உட்காந்து பேன் எடுக்கிற மாதிரி அதை தூசி தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை சாப்பிட ஆரம்பிச்சு. ஒரு நாள் ஒரு குரங்கு பக்கத்தில் இருந்த தண்ணியில் அந்த கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டுச்சு. உடனே மற்ற எல்லா குரங்குகளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா பிறக்க ஆரம்பித்த குரங்குகளும் இதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. இந்த கான்செப்ட் பேர் தான் மை மே, அதாவது என்னை பின்பற்று அப்படிங்கிறது இதோட அர்த்தம். இந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் எவல்யூஷனே நடக்குதுங்கிறது ரிச்சர்ட் டாக்கின்ஸுடைய கருத்து. அதாவது நம்மளுடைய ஜீனில் ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. அது எல்லாமே நமக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் மூலமாகவே நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுபடி தான் கல்ச்சராகவும் ஒரு விஷயங்கிறது தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டே வரும். அப்படி காப்பி பேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம்தான் மீம் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சார் ரிச்சர்ட் டாக்கின்ஸ். இதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மீம்ஸுக்கும் பொருந்தும். அது ஏதாவது ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம், ஒரு பிக்சராக இருக்கலாம், ஒரு படத்தோட சீனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கலாம். அது ஒரே விஷயமா இருந்தாலும் அது பல ஃபார்ம்ஸ் எடுத்து பல விதங்களில் கம்யூனிகேட் ஆகிறத வச்சு தான் அதுக்கும் மீம்ஸுங்கிற பேருங்கிறது வந்துச்சு. மீம்ஸ்னு அது ஒரு காமெடி கண்டென்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கல, அதான் மீம்ஸ். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னைக்கு யார் வேணா எங்க வேணா மீமை கிரியேட் பண்ணலாம். போட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும், எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. மீம் கிரியேட்டிங்க்குன்னு தனியாக வெப்சைட்ஸ்லாம் கூட இருக்குது. சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப்பில் மீம்ஸை கிரியேட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இப்படி கிரியேட் பண்ணக்கூடிய இந்த மீம்ஸை சும்மா ஃபண்ணுக்காக மட்டும் இல்லாமல் லம்பாக பணம் கூட சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பல பேர். எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மீம்ஸை வச்சு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லித்தர்றதுக்கான ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அந்த புத்தகத்தை படித்து ஒருவேளை நீங்களும் மீம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சம்பாதிக்க ஆரம்பிங்க. ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் மீம்ஸ் அப்படிங்கிறது அந்த புக்கோட பேர். இந்த புக்கு ஆடியோ ஃபார்மில் குக்கோ ஃபார்மில் இருக்குது. ஒரு 8 சாப்டராக பிரிச்சுருக்காங்க. கேட்டு முடிக்க ஒரு 1.5 மணி நேரம் தான் எடுக்கும். 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாங்கிறது வந்துடும். மீம்ஸுங்கிறத எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாங்கிறது உங்களுக்கு வந்துடும். குக் ஆஃபம்ல இந்த புக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட புக்ஸு ஏகப்பட்ட ஜானரில் பிரித்து வச்சுருக்காங்க. அவ்வளவையும் தனித்தனியாக காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் இவ்வளோ புக்ஸையும் நம்மளால் கேட்க முடியும். அதுலேயும் நம்ம பிக்யூ பஸ்ஸுக்குன்னு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வேறு தராங்க. அதனால் கண்டிப்பாக குக் ஆஃபமில் நிறைய புக்கை கேளுங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மீம்ஸ் பற்றின புக்கை கேட்டுட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த மீம்ஸுங்கிறது எப்போ முதல்ல உருவாச்சு? மீம்ஸுங்கிற பேர் வேணால் 1976 வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலேயே மீம்ஸுங்கிறது பேர் தெரியாத பல வடிவங்களில் சுற்றிக்கிட்டு தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, ஸ்கூல் பாத்ரூம்குள்ளே போய் கண்ட மேனிக்கு எழுதியும் வரைஞ்சி வச்சுருப்பீங்கள்ல, அது எல்லாமே மீம்ஸ் தான். சில பேர் அதை பார்த்துட்டு என் பேர் வந்துருச்சுடா அப்படின்னு பொங்கியிருப்பீங்க சந்தோஷத்தில். சில பேர் என் பேர் வந்துருச்சுடா அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்படி ஒரு அழுகையும் சிரிப்பையும் உங்களுக்கு கொடுத்ததில்ல, அந்த கிராஃபிட்டி தான் மீம்ஸ் உடைய ஆரம்ப புள்ளின்னு நம்ம சொல்லலாம். இது இங்கேன்னு இல்லை, உலகம் முழுக்கவுமே இந்த பழக்கம் இருந்துச்சு. சொல்லப்போனால் இதே மாதிரியான ஒரு கிராஃபிட்டி கேரக்டருங்கிறது உலக ஃபேமஸ்ஸு. அவன் பேர் கில்ட்ராய். செவுத்து மேலே மூக்க நுழைச்சி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு கிராஃபிட்டி கேரக்டர் தான் அந்த கில்ட்ராய் அப்படிங்கிற அந்த கேரக்டர். இந்த கேரக்டர் இரண்டாம் உலகப் போரில் நேசப்படைகளில், அதுவும் குறிப்பாக அமெரிக்க படைகளுக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு கிராஃபிட்டியாக இருந்துச்சு. நேசப்படைகள் இரண்டாம் உலகப் போரில் எங்கெல்லாம் தங்கியிருந்தாங்களோ அதே மாதிரி எந்த இடத்தெல்லாம் கைப்பற்றினாங்களோ அந்த இடத்துலலாம் இந்த கில்ட்ராயை வரைஞ்சாங்க. அதாவது நாங்கள் வந்துட்டு போயிருக்கோண்டா, இங்கே இதை பிடிச்சிட்டோண்டா அப்படின்னு தடம் பதிச்சதுக்கு அடையாளமாக அதை வந்து வரைஞ்சாங்க. இது எந்த அளவுக்கு போச்சுன்னா, ஹிட்லர் வந்து கில்ட்ராய்னு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் இருக்கான், அவனுடைய சீக்ரெட் கோடு தான் இது, அதை தான் இவனுங்க மறைமுகமாக இப்படி எழுதி வைக்கிறானுங்க, அவன் சொல்லி தான் இவனுங்க எல்லாம் ஜெயிக்கிறானுங்க, அவனை யாருன்னு கண்டுபிடிச்சி அடிக்கணுண்டான்னு கில்ட்ராயை தேடுறதுக்குன்னு தனிப்பட அமைச்சாருன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான அப்பல இருந்தாலும் சொல்லப்போனால் மீன்களுடைய ஆரம்பங்கிறது அதுக்கு முன்னாடி போகக்கூட வாய்ப்பு இருக்குது. மனுஷன் எப்போது முதல்ல வரையலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே நுழையிறானோ அப்போ பார்த்த விஷயங்கள்லாம் வரையறான், அதுக்கப்புறமா தோன்றின விஷயங்கள்லாம் வரைய ஆரம்பிக்கிறான். அப்படி தோன்றின விஷயங்களில் நக்கலும் நையாண்டியும் எப்போ உள்ளே சேர ஆரம்பிக்குதோ அப்போ அது மீம்களாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எடுத்து பார்த்தோன்னா பாறை ஓவியங்களில், கிரேக்கர்கள் பயன்படுத்தின ஜாடி ஓவியங்களில், சிலை வடிவங்களில் கூட இந்த மாதிரியான மீம்கள் அப்படிங்கிறது வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்படி செவுத்தில் கிறுக்கல்களாக இருந்த இந்த மீம்கள்ங்கிறது ஒரு ஃபார்முக்குள்ளே எப்போ வர ஆரம்பிக்குதுன்னா, பத்திரிகைகள் வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா தான். பத்திரிகைகளில் வந்த கார்ட்டூன்ஸ் தான் மீம்களுடைய முதல் அஃபிஷியல் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தினசரி அரசியல் நிகழ்வுகள், சமூக நிகழ்வுகளை அலசி ஆராய்ஞ்சு அதை நக்கல் நையாண்டியோட பத்திரிகைகளில் வந்த கார்ட்டூன்ஸ் தான் அஃபிஷியலான மீம்களுடைய முதல் வடிவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மீம்ஸ்களுடைய வளர்ச்சிங்கிறது எப்போ உருவாக ஆரம்பிச்சதுன்னா, மனுஷன் முதல்ல கம்ப்யூட்டரை உருவாக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான். கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து முரட்டு சிங்களாக சுற்றிக்கிட்டு இருந்த கம்ப்யூட்டர் எப்போ இன்டர்நெட்டை காதலித்து கல்யாணம் பண்ணிச்சோ அதுக்கப்புறமா பிறந்த வாரிசு தான் இந்த மீம்ஸ். இப்போ இருக்கக்கூடிய மீம்ஸ்களுடைய ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது இப்போ நாம் சும்மா ஊறுகாயாக தட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த ஸ்மைலீஸ்லேருந்து தான் தொடங்குச்சு. முதல்ல பிக்சலேட் ஃபார்மில் அறிமுகமான ஸ்மைலீஸும் எமோட்டிகான்ஸும் தான் இந்த மீம்களுடைய துவக்க புள்ளியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா மீம்கள் படிப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்தை நோக்கி பரிணமிக்க ஆரம்பிச்சிது. மீம்ஸ்களுடைய அடுத்த கட்டம்ங்கிறது ஒரு குழந்தை வடிவத்தில் வந்துச்சு. ஒரு 3D ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய குழந்தை டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப்புங்கிறது தான் அது. அதுதான் மீம்ஸ்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துச்சு. அதாவது இன்டர்நெட் அறிமுகமான சமயத்தில் அந்த டான்சிங் பேபி வீடியோவை அதிகமாக எல்லாரும் பகிர ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல நடந்த முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம கவனிக்கணும். ஒரே விஷயம், அதாவது அந்த குழந்தை டான்ஸ் ஆடக்கூடிய அந்த ஒரு வீடியோங்கிறது பல பேர் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய மீம்ஸுடைய அடிப்படையான விஷயம். அதுக்கப்புறமா எப்போ இன்டர்நெட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பரிணமிக்க ஆரம்பித்ததோ அப்போ மீம்களும் அதுக்கேற்ற ஸ்பீடில் பரிணமிக்க ஆரம்பித்தது. இன்றைக்கி நமக்கு சோஷியல் மீடியாங்கிறது ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் வெப்சைட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமான வெப்சைட்டுங்கிறது 4chan. இந்த 4chanல தான் மீம்ஸ்களுக்கான பெரிய தொடக்கங்கிறது இருந்துச்சு. இந்த 4chan வெப்சைட்டில் யூசர்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் மீம்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கிராஃபிட்டி மாதிரி மீம்கள்ங்கிறது ஒரு ஃபார்முக்கு வர ஆரம்பித்தது. இந்த 4chan வெப்சைட்டில் என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா இந்த வீடியோ கிளிப்பு இல்லைன்னா அந்த ஸ்மைலியை ஷேர் பண்ணுற விதம் தான் இருந்துச்சு. அதில் ஏதாவது ஒரு கதை சொல்கிறதோ செய்தி சொல்கிறதுக்கான ஒரு வடிவங்கிறது ஏற்படலை. ஆனால் இந்த 4chan வெப்சைட்டில் அதற்கான முதல் ஃபார்முங்கிறது தொடங்குச்சு. காமிக் ஸ்ட்ரிப்பில் இருந்து இமேஜஸை எடுத்து அந்த இமேஜ் மூலமாக கதைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க, கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் மீம்ஸ்க்கான ஃபார்மெட்டுங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. அதாவது ஒரு இமேஜ், அதுக்கு மேலே டெக்ஸ்ட்டு, கீழே டெக்ஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு லிட்ரல் ஃபார்முங்கிறது இந்த சமயத்தில் தான் உருவாக ஆரம்பிச்சது. அப்படி உருவானதான் LOL Cats, பெப்பே ஃப்ராக் மாதிரியான மீம்ஸ். இந்த பெப்பே ஃப்ராகுங்கிறது உண்மையிலேயே ஒரு காமிக் ஸ்ட்ரிப்பாக வெளியில் வந்த ஒரு கார்ட்டூன். அந்த காமிக் ஸ்ட்ரிப்பில் ஒரு பாக்ஸில் அந்த கார்ட்டூனுடைய ஃபேஸுங்கிறது துண்டாக வரையப்பட்டிருக்கும். அதை எடுத்து அதுக்கு மேலேயும் கீழேயும் டெக்ஸ்ட்டு போட்டு பல கருத்துக்களை பல பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. கடைசியாக அந்த ஃபேஸுங்கிறது எப்படி மாறிச்சுன்னா, ஒரு ரேசிஸ்டுடைய அடையாளமாக அது மாறிச்சு. அதாவது ஒரு ரேசிஸ்ட்டுன்னு யாரையாவது சொல்லணும்னா அந்த ஃப்ராகோட இமேஜை போட்டு அவங்களை கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அது போச்சு. கடைசியாக அந்த கிரியேட்டர், அந்த காமிக்கை உருவாக்கின கிரியேட்டர் மனசு நொந்து போய் அந்த ஃப்ராகு செத்து போச்சுன்னு இன்னொரு காமிக் கதையே வெளியிடுற அளவுக்கு அவரை கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? இந்த சமயத்தில் ஆர்கூட், மை ஸ்பேஸ், யூடியூப், ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைதளங்கள் உருவாக ஆரம்பிச்சது. மீம்ஸ்கள் வேறு வேறு வடிவங்கள் எடுக்க ஆரம்பிச்சது. மீம்ஸ்களுக்குன்னு ஒரு தியரி உருவாக ஆரம்பிச்சது. மீம்ஸ்களுக்குன்னு ஒரு வடிவங்கள் இந்த சமயத்தில் உருவாக ஆரம்பிச்சது. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இமேஜஸை எடுத்து கூட இவங்க கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு முக்கியமான உதாரணம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்டிங் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு மீம். அந்த ஃபோட்டோவில் ஜோடியாக ஒரு பேர் நடந்து போவாங்க. அந்த பேரில் அந்த ஆண் மட்டும் பின்னாடி நடந்து போகிற பொண்ணை பார்க்குற மாதிரி அந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு வெறும் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சயின்டிஃபிக்கு, பொலிட்டிக்கல்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஒரு புது விதமான விண்டோவை மீம்ஸ்க்கு உருவாக்க ஆரம்பிச்சிது. ஸோ மீம்ஸ்கள் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கு எல்லைகளே கிடையாது. அதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஒரே இமேஜ் தான், ஆனால் அதை வச்சு பல கான்செப்டில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிது. இந்த எல்லைகள் கடந்த விஷயங்கிறது படைப்பாளிகளுடைய எல்லைகளையும் கடக்க ஆரம்பிச்சிது. ஒரு கார்ட்டூனிஸ்டால் மட்டும்தான் ஒரு கார்ட்டூனை வரைய முடியுங்கிற சூழல் மாறி யார் வேணால் மீம்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற சூழல்ங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. க்ரியேட்டிவான தாட் இருந்தால் போதும், நீங்களும் ஒரு க்ரியேட்டராக மாறலாம் அப்படிங்கிற விஷயங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. பல பேர் மீம்ஸ்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இப்படி எல்லைகள் கடந்து மீம்களை உருவாக்க ஆரம்பித்தவங்க எல்லாருமே மீம் க்ரியேட்டர்ஸாக உருமாற ஆரம்பித்தாங்க. அதே சம காலகட்டத்தில் இந்தியாவிலையும் மீம்ஸ்களுடைய வளர்ச்சிங்கிறது இருந்துச்சு. அதுலேயும் தமிழ்நாட்டில் மீம் கிரியேட்டர்ஸை பெரிய அளவுக்கு வளர்த்து விட்டது யாருன்னா அது வடிவேலு தான். என்னை பொறுத்தளவுக்கு மீம்ஸ் கிரியேட்டர் வந்து எனக்கு கடவுளுக்கு சமம், பெரிய பில்லியன்ட்டு. தலைமா வடிவேலு இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு மீம்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்காது. அந்த அளவுக்கு மீம்ஸ் கிரியேட்டர்ஸுக்கு ஒரு பொக்கிஷமாக, ஒரு புதையலாக கிடைச்சவர் தான் வடிவேலு. அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான துறையாக இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான அத்தனை ரியாக்ஷனும் தலைமை வடிவேல் கிட்ட இருந்துச்சு. அதனால தான் தமிழ்நாட்டில் மீம்ஸ்கள் அப்படிங்கிறதே பிறந்துச்சு. எப்படி மிஸ்டர் இளையராஜா அவர் போட்ட பாட்டுக்கெலாம் காப்பிரைட் கேட்டாரோ அதே மாதிரி மிஸ்டர் வடிவேல் மீம்ஸுக்கெலாம் காப்பிரைட் கேட்டார்னு வச்சுக்கோங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரு நம்ம வடிவேலாக தான் இருப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் ஹைக்கூ கவிதை மாதிரி நக்கல் நையாண்டியோட அப்படியே சிம்பிளாக புரிய வச்சுட்டு ஒரு நமட்டு சிரிப்பை தந்துட்டு கடந்து போகக்கூடிய மீம்ஸ்கள்ங்கிறது எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சது. எல்லாருமே அதை வரவேற்க ஆரம்பித்தாங்க. ஸோ மீம் கிரியேட்டர்ஸுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸுங்கிறது உருவாக ஆரம்பித்தது. மீம்ஸ்களுக்கும் இங்கே ஒரு பெரிய அங்கீகாரங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த மீம்ஸ்கள்ங்கிறது வெறும் ட்ரோலிங்காகவும் கிண்டலுக்காகவும் மட்டும் இல்லாமல் பல மூமெண்ட்ஸுக்குமே அடித்தளம் அமைச்சு கொடுத்துச்சு. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஹேண்ட்ஸ் அப் டோன்ட் ஷூட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி மீம்ஸ்களை போட ஆரம்பித்தாங்க. அந்த மீம்ஸ்கள் தான் அதுக்கப்புறமா பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டே எழுச்சி அடைகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. மீட்டு மூமெண்ட்டும் இதே மாதிரி மீம்களால் தான் தொடங்கப்பட்டுச்சு. ஏன் இந்தியாவில் கூட ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா, சிஏஏக்கான எதிர்ப்பு போராட்டம், விவசாயிகளுக்கான போராட்டம், இது எல்லாமே மீம்களால் தொடங்கப்பட்டு தான் அதே மாதிரி மீம்களுடைய எரிபொருளால் தான் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சு. ஆனால் இந்தியா முழுக்க மீம்ஸ்களால் இவ்வளவு பெரிய எழுச்சியை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் எங்கேருந்து கிடச்சிதுன்னா அது தமிழ்நாட்டில் இருந்து தான் கிடச்சிது. தமிழ்நாட்டில் மீம்ஸ்களால் ரெண்டு மிக முக்கியமான மூமெண்ட்டுங்கிறது நடந்துச்சு. ஒன்று 2015 சென்னையவே புரட்டி போட்ட பெருவெள்ள காலம். சென்னையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட சமயத்தில் வெள்ள நிவாரண பணிகள் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு செய்திகளாக கொண்டு போய் சேர்த்தது மீம்ஸ்கள் தான். அதே மாதிரி இந்த வெள்ள நிவாரண பணிகளில் இருந்த அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய சல்யூட்டை வச்சு அவங்கள கொண்டாடி மகிழ்ந்ததும் இந்த மீம்ஸ் தான். அதே சமயத்தில் தமிழர்கள் உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க ரொம்ப ஆணித்தரமாக அடித்து சொன்ன ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கினதும் மீம்ஸ்களால் தான். ஜல்லிக்கட்டுக்கான தடைங்கிறது நம்மளுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு ஆன்லைனில் சும்மா தொடங்கப்பட்ட மீம்ஸுங்கிறது அதுக்கப்புறமா களத்தில் இறங்கி போராடுற அளவுக்கு போச்சு. வெறும் ஆன்லைனில் மீம்ஸ் போட்டு உட்காராமல் அந்த மீம்ஸையே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போராட்ட பலகையாக களத்தில் எடுத்துகிட்டு போய் போராட ஆரம்பித்தாங்க. மீம்ஸ்களால், மீம் கிரியேட்டர்ஸால் எப்படிப்பட்ட மாற்றத்தை பெரிய அளவுக்கு கொண்டு வர முடியும், மக்கள் எழுச்சியை உருவாக்க முடியும்னு ஜல்லிக்கட்டு தான் ரொம்ப தெளிவாக நமக்கு புரிய வச்சுது. வெறும் ஜல்லிக்கட்டுக்காக இறங்கின போராட்டங்கிறது அதுக்கப்புறமா பெப்சி, கோக்குன்னு பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியோடைய தலையையும் உருட்டுற அளவுக்கு போச்சு. மிகப்பெரிய அளவுக்கான மக்கள் எழுச்சியை மட்டும் இல்லை, அந்த மக்கள் கிட்ட இருந்து சாதாரணமானவங்களையும் பெரிய செலிபிரிட்டி அந்தஸ்துக்கு மீம்ஸ்களால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் சரியாக காமிச்சது. அதுக்கு மிக சரியான உதாரணம் ஜூலி. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் களத்தில் இறங்கி ஜூலி கத்துனதை பார்த்துட்டு இவங்க தான்ப்பா உண்மையான வீர தமிழச்சி அப்படின்னு சொல்லி அவங்கள மீம்ஸாக போட்டு தள்ளினாங்க. அந்த மீம்ஸ்களால் புகழுடைய உச்சிக்கே போனாங்க ஜூலி. அந்த புகழுங்கிற போட்டில் அப்படியே ட்ராவல் ஆகி போய் எங்கே போய் அவங்க லேண்ட் ஆனாங்கன்னா பிக்பாஸில் லேண்ட் ஆனாங்க. பிக்பாஸில் அவங்க பேர் அதுக்கப்புறமா ரொம்ப டேமேஜ் ஆகி ஒட்டுமொத்தமாக காணாமலே போனாங்க. அதாவது மீம்ஸ்களால் ஒருத்தங்களை உருவாக்கவும் முடியும், ஒருத்தங்களை அழிக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு தண்ணியே உதாரணமாக மாற்றிட்டாங்க ஜூலி. ஜல்லிக்கட்டில் மீம்ஸ்களால் தொடங்கின அவங்களுடைய பயணங்கிறது கடைசியாக மீம்ஸ்களாலேயே இன்றைக்கி வரைக்கும் சரிவிலேயே இருக்குது. அதுக்கப்புறமான காலகட்டத்தில் மீம்ஸும் சரி மீம் கிரியேட்டர்ஸும் சரி மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக மாற ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிற தெளிவு இல்லாமல் ஒரு செகண்ட் கவனம் செதறினா கூட அவருடைய கரியரை ஒட்டு மொத்தமாக காலி செய்ய மீம் கிரியேட்டர்ஸால் முடியும். அதுக்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் மிஸ்டர் அஸ்வின். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன். கதை கேட்கும்போது தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அவரை ஒட்டுமொத்தமாக சினிமாவில் தூங்க வச்சுட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவர் எந்திரிக்கவே இல்லை. எனக்கும் அப்பப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, சரியாக தான் பேசுகிறோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுலேயும் ஜான் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்தா அந்த பயம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. அவனை நான் மட்டும்தான்டா அடிப்பேன், யார் இடத்துல வந்து யார் சீன் போடுறது. அஸ்வின் மாதிரியே இன்னொருத்தர் உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் கற்றுக்கிட்ட மொத்தத்தையும் இறக்குறேன்னு சொல்லி இறக்கி வச்சவர் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்கார். இதனால் ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியை மீம் கிரியேட்டர்ஸ் மேலே பயங்கர கொந்தளிப்பில் இருக்குன்னா பார்த்துக்காங்க. இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு வெறும் பேசுகிற பேச்சு மட்டும் இல்லை, போடுற போஸ்ட்டு கூட ரொம்ப தெளிவாக சரியான கருத்தை தான் பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்யலைன்னா ஒட்டுமொத்தமாக காணாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது பத்திரிகைகள் செய்ய வேண்டிய விஷயத்தை இவங்க செய்கிறாங்க. அதனால் பொறுப்பில் இருக்கிறவங்க ஒழுங்காக வேலை செய்கிறதுங்கிறது நடக்குது. ஆனால் அது எல்லா இடத்துலையுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சாதாரணமாக எதாச்சும் யாராவது ஒருத்தவங்க சொல்ல போய் அதை வச்சு அவங்கள டோட்டலாக அசாசினேஷன் பண்ணி அதனால் அவங்களுடைய கரியரே காணாமல் போய் அவங்க வாழ்க்கையை தொலைச்ச சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ரோட்டில் பாதாம் விற்கிற ஒருத்தர் பாட்டு பாடி அந்த பாதாம் விற்றார். அந்த பாட்டுங்கிறது அதுக்கப்புறமா ட்ரெண்டாக மாறிச்சு. அவருக்கு சினிமா வாய்ப்புலாம் கூட கிடச்சது. அவரை வச்சு தனியாக ஒரு ஆல்பமே பண்ணாங்க. நல்லா அவருக்கு புகழ் வெளிச்சம் வந்த சமயத்தில் நீங்கள் மறுபடியும் பாதாம் விற்பீங்களா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேட்க, நான் இனிமேல் பாதாம் விற்க மாட்டேங்க, இனிமேல் பாட்டு பாடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதை வச்சு இனிமேல் ஒரு பாதாம் விற்க மாட்டாராம், பாதாம் விற்கிறது இவருக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை உருவாக்கி அவரை டோட்டலாக காலி பண்ணாங்க. கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே அவருக்கு இப்போ போயிடுச்சு. இன்றைக்கி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்துட்ருக்கிற நிலமையில் அவர் இருக்கார். இப்படி உருவாகக்கூடிய மீம்ஸில் தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்களே மீம்ஸ் ஆன சம்பவம்லாம் கூட இருக்குது. உதாரணத்துக்கு 2019 உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்சில் ஆசிஃப் அலி ஒரு கேட்சை ட்ராப் பண்ணுவார். அந்த கேட்ச் ட்ராப் ஆனதை பார்த்து ஒரு பாகிஸ்தான் ஃபேன் வந்து ஒரு கடுப்பான ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு. அந்த ரியாக்ஷன் வந்து கடுப்புகளுக்கான ஒரே மீமாக இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி வடிவேலுக்கு கிட்டத்தட்ட சமமாக மீம்ஸில் கோல வச்சுக்கிட்டு இருக்கிறவர் யாருன்னா நித்யானந்தா தான். எல்லா விதமான ரியாக்ஷனுக்கும் வடிவேல் இல்லைன்னா நித்யானந்தா தான் மீம் கிரியேட்டர்ஸுக்கு இன்னைக்கும் கை கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தானே ஒரு மீமா மாறி அதன் மூலமாக ஒரு அடையாளத்தை சம்பாதிச்சு இன்னைக்கு தனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிறவர் ஜிபி முத்து. இப்படி மீம்ஸுங்கிறது வெறும் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸுக்கோ இல்லை வெறும் ஒரு மூவ்மெண்ட்டுக்கோ மட்டும் இல்லை, அது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி மீம் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி பெரிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாறியிருக்காங்க. அதுக்கு காரணம் மீம்ஸ்கள் மார்க்கெட்டிங்குக்கு பயன்படுறதுக்கான ஒரு கருவியாக மாறினது தான். மீம் கிரியேட்டர்ஸ் பிராண்ட்ஸ்களை பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் கம்பெனிஸ்கள் தயாராக இருக்குது. எல்லாத்தையும் மலமலன்னு வித்து தள்ளிட்டீங்க, எல்லாம் உங்கள் யோகம் சார். ஏன் யோகம் இல்லைங்க, உங்கள்ட்ட பேச்சு திறமை. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இப்படி தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கிறதையும் தாண்டி ஒரு நிறுவனமாகவே செயல்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மீம் இண்டஸ்ட்ரிங்கிறது வளர்ந்துருக்கு. பல நிறுவனங்கள் மீம் கிரியேட்டர்ஸாக நாங்கள் இருக்கோம், எங்களால் மீம்ஸ்களை உருவாக்கி உங்களுடைய மார்க்கெட்டிங்கை பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணி தர முடியும் அப்படின்னு கம்பெனிஸாகவே உருமாறி இருக்காங்க. அப்படி கம்பெனிஸாக உருமாறினவங்களை வெறும் பிராண்ட்ஸ் மட்டும் அணுகிறதில்ல, அரசியல் கட்சிகள் கூட போய் அணுகுது. இது உலகம் முழுக்கவுமே நடைமுறையில் இருக்குது. ஒபாமாவுடைய முதல் பிரசிடென்சி எலெக்ஷன் போட்டியப்போ சேஞ்ச் அப்படிங்கிற கருத்தை முன்னிலைப்படுத்தி அவர் கேம்பெயினிங்கை தொடங்கினார். அந்த கேம்பெயினிங்கில் மீம்ஸ்களை பெரிய அளவுக்கு அவங்க பயன்படுத்தினாங்க. அதுதான் முதல்ல அரசியலுக்கும் மீம்ஸ்கள் பயன்பட்டது. அதுக்கப்புறமா உலகம் முழுக்க எல்லா கேம்பெயின்ஸ்லையுமே இந்த மீம்ஸ்களை பெரிய அளவுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய ஃபண்டிங்கில் மீம்ஸ்களுக்குன்னே ஒரு பெரிய தொகை ஒதுக்குற அளவுக்கு இன்றைக்கி அது மாறி இருக்குது. 2014 இந்தியாவில் நடந்த எலெக்ஷனில் மோடி வேவ் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மீம்ஸ்கள் பெரும் கருவியாக பயன்பட்டுச்சு. அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிங்கிறது அதுக்கப்புறமா இந்தியாவில் மாநிலங்களில் நடந்த எலெக்ஷனில் கூட பெரிய அளவுக்கு பயன்பட்டுச்சு. ஏன் இப்போ சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷனில் கூட எல்லா கட்சிகளுமே அவங்கவுங்களுக்கான ஒரு மீம் பேஜஸை உருவாக்கி மற்ற கட்சியை கலாய்க்கிறதுக்கும் அவங்களுடைய கட்சிகளுடைய பெருமைகளை பேசிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்படி கேம்பெயினில் பயன்படுத்தப்படும் மீம்ஸ்கள் அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்டையே மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சமீபத்தில் ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் லான்ச்சுக்கு, சினிமா ரிலீஸுக்கு, புது திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்குன்னு ஏகப்பட்ட வகையில் மீம்ஸ்கள்ங்கிறது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி மீம்ஸ்களுடைய எல்லைகள்ங்கிறது மீம்ஸ்கள் மாதிரியே எல்லைகள் கடந்து பயணிக்கிறதுனால இன்றைக்கி அது ஒரு துறையாகவே மாறி இருக்கு. இப்படி பெருசாக இருக்கக்கூடிய இந்த மீம்ஸ்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு மெமெட்டிக்ஸ் அப்படின்னு பேர். மீம்ஸ்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு மெமெட்டிஸ்ட் அப்படின்னு பேர். மீம்ஸ்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை சார்ந்தே இங்கே பல கம்பெனிகள் உருவாக ஆரம்பித்தது. பல பிராண்ட்ஸ்கள் கூட உருவாக ஆரம்பித்தாங்க. பல கிரியேட்டர்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க. சென்னை மீம்ஸ், வீடியோ மீம்ஸ், எம்டி ஹேண்ட், இவங்க எல்லாருமே இந்த அடிப்படையில் உருவானவங்க தான். அதே மாதிரி இன்ஃபர்மேஷனில் மீம்ஸை புகுத்தி முதல்ல ஒரு ஃபன்னாக இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து வச்சது யாருன்னா நாம தான். ஏன் உனக்கு இந்த வேலை, ஒரு விளம்பரம். பிக் பேங் போகனில் காக்ரோச்சில் முதல்ல மீம்ஸ் போட ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதே ஜானரில் பல பேர் கண்டென்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. விதை நாங்கள் போட்டது. அதுக்காக நீங்க வலிக்கிற சில்லா வலி சண்டைக்கெல்லாம் என்னால உதவாங்க முடியாது. இந்த ஊர்ல ஒரு 10 நாள் தங்கி உதவிட்டு. இதுதான் மீம்ஸ்களுடைய வரலாறு. சாதாரணமாக ஆரம்பித்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக வளர்ந்துருக்கு பாருங்க. மீம்ஸ்களை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். ஒருவேளை ஏலியன்ஸ் உலகத்துக்கு இந்த பூமியில் பரவி இருக்கக்கூடிய இந்த மீம்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சதுன்னா பூமியோட ஹிஸ்ட்ரிங்கிறத மீம்ஸை வச்சே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும்ல அப்படின்னு பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? சரி, ஏலியன்ஸ் உண்மையாக இல்லையா? அடுத்த வீடியோவில் அதை அலசி பார்த்துரும். ஓகே.